நம்ம வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி டாடி ஆறுமுகம் ஐயா வந்து ஹோட்டல் ஓபன் பண்ணியிருக்காரு. கைஸ் வெல்கம் டு வடசட்டி. நம்மளோட சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய யூனிக்கான கண்டென்ட்ஸ் பண்ணுவோம் அண்ட் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம பண்ணுவோம். ஸோ மதுரை எதிர்ச்சியாக வந்தபோது ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார், நம்ம வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி டாடி ஆறுமுகம் ஐயா வந்து ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காரு, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, நான் பர்சனலாக ட்ரை பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் ரோட்டில் இருக்குது. ஸோ வந்தபோது பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடான ஏரியா, டவுன் ஹால் ரோட் பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அங்கே ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும் அவரோட ரெசிபிஸ் நம்ம வீடியோவில் பார்த்து பார்த்து ஊறி அந்த டேஸ்ட்டெல்லாம் நம்ம நாக்கில் செய்யணும்னு ஆசைப்படுவோம். இன்றைக்கி அவர் செஞ்ச ரெசிபிஸ் அவர் செஞ்ச ஃபுட்டை நம்ம ட்ரை பண்ண போகிறோங்கிறதே ட்ரை பண்ண போகிறோங்கிற போதே நல்ல ஒரு ஹைப்டாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னி நல்ல ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ போய் நல்ல ஒரு வெளுத்து கட்டலாம். அண்ட் அவங்களோட லொக்கேஷன் லிங்க்கு ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வாங்க போகலாம். அண்ட் உள்ளே நான் இன்டீரியர் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இன்டீரியர் ஷார்ட்ஸ் நான் பேசும் போதே போடுறேன். அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க, நல்லா ரசித்து ருசித்து ஸோ நல்ல ஆர்ட் ட்ராயிங்கில் பண்ணி நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக இருக்குது. அண்ட் உள்ளார போனோடனே பிரியாணியோட மணம்லாம் செமையாக இருந்தது. உங்களுக்காக பெரிய ஒரு விருந்து காத்துட்ருக்கு, வாங்க உள்ளார போகலாம். ஏகப்பட்ட ஐட்டம் டேபிளில் இருக்குது, நம்மளுக்கு கரெக்டாக பேர் சொல்ல வராது. அண்ட் கரெக்டாக பேர் சொன்னால் தான் நிறையா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ணன் வந்து பேர் சொல்லுவார். சார் பேர் தேவா சார். ஓகே சார், முட்டையோடு சேர்த்து ஆட்டுக்கறி பிரியாணி சார். இது முட்டையோடு சேர்த்து கோழி பிரியாணி சார், பிரேலர் கோழி பிரியாணி சார். இது வந்து முட்டையோடு சேர்த்து வந்து நாட்டுக்கோழி பிரியாணி சார். இது வந்து விலை மீன் சார், இது வந்து வாவல் மீன் சார், சாரி இது வாவல் மீன் சார், இது வந்து கிழங்கல் மீன் சார், இது வந்து நண்டு பொடிச்சது சார், மட்டன் நல்லியலம்பு குருமா சார், மட்டன் கொத்துக்கறி சார், மட்டன் நெய் வறுவல், பிரான் மசாலா சார், செட்டிநாடு சிக்கன் சார். இது இது வந்து சிந்தாமணி சிக்கன் சார், பள்ளிப்பாளையம் சிக்கன், பெப்பர் சிக்கன் சார். இது 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 சிக்கன் உருட்டல் சார், இது சிக்கன் மசாலா சார், இது தாளிச்சா சார், இது மட்டன் குருமா, ஃப்ரான் சிக்ஸ் ஃப்ரான் 65 சிக்கன் மசாலா சார், இது மட்டன் குருமா சார், பிரியாணி சார். ஓகே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது, டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாம். தரமான சம்பவம் காத்துட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே பிரியாணிலேருந்து ஆரம்பிக்கணும், ஆட்டுக்கறி பிரியாணி. அண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா பீஸ் எடுத்து வச்சுட்டு, ஸோ நம்ம எப்போவுமே வந்து நல்ல முந்திரியெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. அண்ட் பிரியாணி வந்து கண்டிப்பாக முட்டையோடு தான் சாப்பிட்ணும்.
ஸோ முட்டையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ளெயினாக பிரியாணி ட்ரை பண்ணலாம். பீஸை இல்லாமல் ஃபஸ்ட்டு முந்திரி மட்டும் வச்சுட்டு ஃபஸ்ட் ஐட்டம் எப்போவுமே வந்து டேஸ்டியாக இருக்கணும். வாயில் போட்டோன்னே அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உதிரியாக செஞ்சுருக்காங்க, ரொம்பவும் ஒட்டல. அண்ட் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த ஆட்டுக்கறியோட ஃபீல் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற பீஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஸோ பிரியாணியில் வச்சுட்டு ஸோ இதை வந்து மிகைப்படுத்துறதுக்காக எலும்பு குழம்பு அப்படியே எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ ரெண்டே வாயில் டேஸ்டியான பிரியாணி காலி. பிரியாணி ஒரு டேஸ்ட். அண்ட் அந்த எலும்பு குழம்பு வந்து நல்லா கெட்டியாக செஞ்சுருக்காங்க. பிரியாணியோட சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. அவரோட வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, நல்லா ரசித்து ருசித்து செய்வார். ஸோ அதே மாதிரி எல்லா ஐட்டமையும் ரசித்து ருசித்து செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஐட்டமே வந்து செம இம்ப்ரெசிவ். ஸோ இந்த பிரியாணி அப்படியே முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த எப்போவுமே வந்து சிக்கன் 65 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் 65. கேட்டேன் அவங்க வந்து மரச்சிக்கெண்ணை தேங்காய் எண்ணெய் தான் செய்கிறாங்க. அண்ட் சிக்கன் 65 செய்கிறது பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே செமியாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டு திருப்பி போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மசாலா நல்லா ஊறி இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பள்ளிப்பாளையம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பள்ளிப்பாளையம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்கிறாங்க. ஸோ சின்ன வெங்காயம் அண்ட் வரமிளகாய் உங்களுக்கு அந்த காஞ்ச மிளகாய் போடும்போது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அண்டு நம்மளுக்கு தெரியும் இங்கே சைடு எல்லாமே வந்தோன்னா உங்களுக்கு வெறும் மசாலா கையில் அரைச்சி தான் செய்வாங்க. ஸோ பள்ளிப்பாளையம் எடுத்துகிட்டு நான் சாப்பிட்டதுலேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பள்ளிப்பாளையம் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ பள்ளிப்பாளையம் வித் சின்ன வெங்காயம். அந்த தேங்காயினோட வாசனம் அப்படியே வாயில் போட்டோன்னு கரையுது. அண்ட் சிக்கன் வந்து நல்ல சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்காங்க, சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிந்தாமணி. ஸோ நம்மளுக்கு தெரியும் சிந்தாமணி நம்ம ஊரில் ஒரு ஸ்டைலில் கிடைக்கும், நல்ல தொக்கு மாதிரி செய்வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சின்ன சின்ன பொடியாக நறுக்கி சின்ன வெங்காயம் போட்டு வறுத்தெடுத்துருக்காங்க. சிந்தாமணி போது உங்களுக்கு அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டும் வரமிளகாவோட டேஸ்ட் ஃபீல் பண்ணணும். ரொம்ப காரமும் இல்லாமல் கரெக்டாக செஞ்சுருக்காங்க, சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இவங்களோட பார்த்திங்கன்னா பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நல்ல போன்லெஸ் பீஸாக போட்டு அண்ட் வரமிளகா பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. சிந்தாமணி வந்து பார்த்திங்கன்னா சட்டிலாக இருந்தது, காரம் கம்மியாக இருந்தது. ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிட்ஸ் எல்லாமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியில் சிந்தாமணி வாங்கினோம்னு வைங்களேன் நல்ல குறைக்கிற மாதிரி காரம் இருக்கும். ஸோ இது கரெக்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் சைடுக்கு லைட்டாக ரெஸ்ட்டை விட்டுட்டு திருப்பி பிரியாணிக்கு வருவோம். ஸோ அந்த முட்டையை எடுத்து சைடில் வச்சுட்டு ஸோ இது வந்து சிக்கன் பிரியாணி. ஏன்னா நிறைய ஐட்டம் இருக்குது, அளவாக சாப்பிட்டு இது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளெயினாக பிரியாணி. ஸோ பிரியாணி ஃபஸ்ட்டு ப்ளெயினாக டேஸ்ட் பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ப்ளெயினாக பிரியாணி அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அண்ட் சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவோன்னா இதில் வந்து இந்த உருட்டல் பெரட்டல் நிறைய ஐட்டம் இருக்குது, இது வந்து பெரட்டல். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல மசாலாவாக இருக்குது. ஸோ இந்த சிக்கன் பீஸ் அப்படியே எடுத்து பிரியாணி கூட வச்சு ஸோ இதில் இருக்கிற சிக்கன் பீஸை எடுத்து நல்லா பிரியாணியில் அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ராவாக மசாலா ஐட்டம்ஸாக எடுத்து சாப்பிட்ணும். அட்டகாசமான மசாலா. அண்ட் பிரியாணி வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு ஆள் நல்லா சாப்பிட்றாள்னா ஒன்றரை பிரியாணி அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற கோழிக்கால் கழிச்சோடனே வந்துருச்சு, அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் உருட்டல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா கிரேவி மாதிரி செஞ்சுட்டு திருப்பி அதை நல்லா
மசாலா வகையில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த மசாலா பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. ஸோ அதை அப்படியே வாயில் போடுவோம். ஆண்டவன் நம்மளை சாப்பிட்றதுக்குனே படைச்சிருக்கான் போல இருக்கு. அந்த மசாலா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அண்ட் வாயில் போட்டோன்னே அந்த நல்ல ஒரு ஃபீல், சாப்பிட்டோன்னே அந்த மசாலா அந்த சிக்கன் நல்லா குக்கான ஒரு ஃபீல், செம டேஸ்டியாக இருக்குது. ஸோ இது இன்னொரு ரூபாய் போயிடுவோம். வந்தீங்கன்னா இந்த ஐட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர். ஸோ பெப்பர் எப்போவுமே என்ன பண்ணணும்னா எலும்பு பீஸோடு இருந்து கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த பெப்பரோட டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியும். மிளகு சிக்கன் அவங்களே பெப்பர் செஞ்சு போட்டிருக்காங்க, சாப்பிட்டோன்னா அந்த மசாலா வந்து நல்லா டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியுது. அண்டு ஒவ்வொரு லேயர்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த பெப்பரோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் மசாலா நல்ல பெரட்டி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சைடு அப்படியே சிக்கனை எடுத்துருவோம். நல்லா இப்படி கடிச்சு கிடிச்சு சாப்பிட்டாதான் நம்மளுக்கு வந்து கறி ஒட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விங்ஸில் தான் செய்வாங்க அந்த பெப்பர் பெரட்டல். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸ்லேயுமே அந்த எலும்போட கறியோட சேர்ந்து அந்த மசாலா ஒட்டும் போது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது அப்படியே முடிச்சிடுவோம், சிக்கனெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் சிக்கன் கோச்சுக்கும் சிக்கன் மசாலா. ஸோ சிக்கன் மசாலாவுக்கு வந்து நம்ம லைட்டாக பிரியாணி போட்டுருவோம். ஸோ சிக்கன் பிளெயின் பிரியாணி எடுத்துகிட்டு ஸோ இதில் இருக்கிற மசாலா அப்படியே நீட்டாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஒட்டுது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு பிரியாணியில் வச்சு ஸோ அதில் இருக்கிற சிக்கனை எடுத்து நல்லா பூ போல் வருது இந்த சிக்கன். ஏன்னா அந்தளவுக்கு வெந்திருக்கு, அந்தளவுக்கு நல்லா ரசித்து ருசித்து செஞ்சுருக்காங்க. அப்படியே பெரட்டி எடுத்து இதெல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்காக, நிறைய பேர் அவர் சாப்பாடு விரும்பியிருப்பீங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆகிருக்கு, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மசாலா வாங்கினீங்கன்னா பிரியாணி கூட சூப்பராக போகும். நார்மலாக பிரியாணி வந்து நல்ல டேஸ்டியாக இருக்குது, அதோடய ஃபீலே வந்து தனியாக இருக்குது. பட் மசாலாவோட போகும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் ஐட்டம்ஸ் போயிடுவோம். ஏன்னா மட்டன் லவர்ஸ் தான் நம்ம ஊரில் நிறையா. இது வந்து பார்த்திங்கன்னா கொத்துக்கறி. ஸோ நல்லா கொத்தி எடுத்திருக்காங்க. ஸோ இது அப்படியே ப்ளெயினாக சாப்பிடுவோம். எப்போவுமே நார்மலாக பார்த்திங்கன்னா கொத்துக்கறி நல்லா காரமாக செஞ்சுருவாங்க. அந்த நெய் போட்டு நல்லா ஊற விட்டு நல்லா கொத்தி எடுத்துருக்காங்க. சட்டிலாக இருக்குது மசாலா. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ரைஸு பிரியாணி கூடலாம் பெரட்டி போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நார்மலாக பிரியாணி நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பெரட்டி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நெய் வறுவல். அந்த நெய் அண்ட் அது மேலே நல்ல ஒரு மசாலா போட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு வாயிலையுமே அந்த நெய்யோட டேஸ்ட் நாக்கில் ஒட்டுது. ஸோ அந்தளவுக்கு வறுத்து எடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த மாதிரி வறுத்து எடுக்கும் போது சிலப்போ வந்து ரஃபாக இது பட்டன், ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. அண்ட் கடிக்கும் போது ஸ்மூத்தாக உள்ளர போகுது. ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பெரட்டல். ஸோ இதை வந்து பிரியாணி கூட வச்சு சாப்பிட்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிரியாணி எடுத்துகிட்டு ஸோ இதுலேயே மட்டன் இருக்கனால லைட்டாக பிரியாணி எடுத்துகிட்டு ஸோ அந்த மட்டன் பெரட்டல் எடுத்துகிட்டு எத்தனை பேர் பார்த்துட்டு டெம்ப்ட் ஆகுறீங்களா, என்ன திட்டுறீங்கன்னு தெரியல, நீ மட்டும் போய் சாப்பிட்றேன்ட்டு திட்டுங்க பரவாயில்ல. நல்லா மட்டன் அப்படியே எடுத்து எல்லா மட்டன் பீஸையும் உள்ளர வச்சு அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் சின்ன வெங்காயம் அந்த மிளகா எல்லாம் போட்டு அதை மட்டும் பேசிக்காக யூஸ் பண்ணி நல்ல மசாலா போட்டு செய்வாங்க. ஸோ இந்த வாய் அப்படியே போயிடுவோம். அந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை விட அந்த வரமிளகாவோட டேஸ்ட் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது உங்களுக்கு. ஒவ்வொரு வாயிலுமே அந்த நம்மளுக்கு தெரியும் ஒரு நேச்சுரலாக செய்யும் போது அந்த மசாலா அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இறங்கி செஞ்சுருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இவங்க இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்லி எலும்பு குருமா இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே மீதி இருக்கிற பிரியாணிக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி
குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்ல ஸ்மூத்தாக ஆசையாக சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு. நிறைய பேர் நல்லி எலும்பு சாப்பிட விரும்ப மாட்டாங்க, பட் நல்லி எலும்பில் இருக்கிற டேஸ்ட்டு, அதை கடிக்கிற டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே கிடையாது. ஏற்கனவே நான் நல்லி எலும்புக்கு ஒரு ஃபேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்ல கூர்மா ஸ்டைலில் நல்லா தேங்காய் பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் நல்லி எலும்பு அப்படியே இருக்குது, செம பீஸ். ஸோ இதை கடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு சைடு தான் கடிச்சிருக்கேன், இன்னொரு சைடு கடிச்சிட்டு சொல்கிறேன். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. அண்ட் நல்ல மசாலா ஊறி செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீன் ஐட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாவல். நிறைய பேர்த்துக்கு வாவல் அந்த ஒரு ஷேப்பு அண்ட் அதோட சைஸை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே வந்து மீன் சாப்பிடும்போது நீட்டாக அந்த எலுமிச்சை பழத்தை பிடிஞ்சு நீட்டாக அந்த சென்டர்லேருந்து பீஸ் எடுக்கணும். பா இந்த ஃப்ளெஷ்ஷை பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ரசித்து ருசித்து அந்த மசாலா ஒட்டியிருக்கு. அப்படியே எடுத்து மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல லைட்டான மசாலா உங்களுக்கு, நல்ல ஃபிஷ்ஷில் வந்து நல்லா ஊறி இருக்குது அண்ட் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவும் அந்த மசாலா காட்டமாக காரமாக போடாமல் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விலை மீன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோன்னா மேலே நல்ல பூண்டெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் அப்படியே எடுத்து ஸோ இதுலேயும் அதே மசாலா தான். ஒவ்வொரு மீனுக்கான டேஸ்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நண்டு. ஸோ நண்டு வந்து எப்போவுமே நல்லா சென்டர்லேருந்து உடச்சி. ஸோ நண்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, நீட்டாக பிரிச்சிங்கன்னா நண்டோட ஃப்ளஷ் வரும். நல்லா வறுத்து எடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பிரித்து எடுத்து நண்டுக்குண்டான ஃப்ளேவர் நல்லா ஜூஸியாக இருக்குது. என் சாப்பிட்றதுக்கு வந்து வறுத்தெடுத்தாலுமே அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ளஷ் வந்து இதில் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி. ஸோ இதுலேயும் வந்து முட்டையை சைடில் வச்சுருவோம். அண்ட் அந்த கால் பார்த்திங்கனாலே தெரியும் ஓகே. ஸோ நாட்டுக்கோழி செமையாக ஒரு கால். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இங்கே தால்ச்சா கிடைக்குதுங்கிறது அண்ட் அதுவும் எலும்பு போட்டு செய்கிறாங்க. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு ருசிச்சு எடுத்துருவோம். ஸோ எலும்பு குழம்பு. ஸோ அந்த எலும்பு தால்ச்சாவை போட்டு நல்ல காய்கறி எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. பட் நம்ம பிளெயினாக அதை டேஸ்ட் பண்ணுவோம். பிளெயினாக தால்ச்சா செய்கிறதுக்கும் எலும்பு போட்டு செய்கிறதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா ரசித்து ருசிச்சு இருக்குது தால்ச்சா அண்ட் பிரியாணி கூட ஸ்மூத்தாக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒயிட் ரைஸ் ரசம் மட்டும் கடைசியில் ஜீரணம் பண்ணுறதுக்கு இருக்குது, அதையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து அவங்க பிரியாணி மற்ற ஐட்டம்ஸ் வாங்கும்போது காம்ப்ளிமெண்ட்டாக ரசத்துக்கு தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரைஸை லைட்டாக போட்டுருவோம், ஏன்னா ரசத்துக்கு கொஞ்சம் போதும். ஏன்னா ரிவ்யூ முடிச்சுட்டு திருப்பி ஸ்டார்ட்லிங்லேருந்து கோட் அழித்து திருப்பி ஆரம்பிக்கணும். ஆமாம் ஏதோ ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ப்ரோ எதை மிஸ் பண்ணோம்? ப்ரானா? ஓகே. ஸோ ப்ரான் சுக்கா மசாலா எப்படி வேணாலும் சொல்லலாம், எதாக இருந்தாலுமே நம்ம ரைஸுக்கு பெரட்டி போட்டு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். நீட்டாக பெரட்டி. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் ரைஸில் தான் பிரிக்கிறேன், ஏன்னா ரசம் இனி பாக்கி இருக்குது. ஸோ நல்ல ப்ரான் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரானோடு வச்சு சுக்கா மாதிரி செஞ்சு லைட்டாக காரத்தை மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் விரும்புகிற அளவில் டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ கடைசியாக வந்து ரசம். ஸோ ரசத்தை வைக்கிறதுக்கு இடம் மட்டும் தொலாவிட்டு ரசத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆட்டு இறைச்சியோட அந்த ஸ்டாக் தண்ணியை எடுத்து தான் செய்கிறாங்க. ஸோ நார்மலாகவே ரசம் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஐட்டம். ஸோ நீட்டாக ரைஸில் மிக்ஸ் பண்ணி பரட்டி. ஸோ இதுக்கு வந்து மட்டன் கொத்துக்கறி எடுத்து வச்சு இந்த மாதிரி சாப்பிட்ணும். அண்ட் ரசித்து ருசித்து சாப்பிட்றதுக்காக தான் நான் மதுரை வந்திருக்கேன். அது வந்து நல்லா நிறைவேறிட்டுருக்கு. ஃபினிஷிங் டச் ரசத்தோட முடிங்க, அந்த டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான் 65.
நல்லா ஃப்ரை, அதே சிக்கன் 65 மாதிரி மசாலா நல்லா போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மேலே லைட்டாக பெப்பர் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலே செஞ்சு அரைச்சி செய்கிற பெப்பர் தான். ஸோ சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்குது. அண்ட் நான் சரி இவ்வளோ சாப்பிட்றோமே சோடாவோ இல்லை கூல் ட்ரிங்க்ஸோ ஏதோ கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது எல்லாமே நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ ஹாட் வாட்டர் வேணால் தராங்க. ஏன்னா அது வந்து நார்மலாக நாங்கள் ஷூட்ஸ் போயிட்டுருக்கும்போது சிலப்போ ஹாட் வாட்டர் எடுத்துக்குவோம். என்ன ரீசன்னா டக்குன்னு ஜீரணமாயிரும், வயிற்றுக்கும் எதுவும் செய்யாது இத்தனை மசாலா உள்ளர போகும்போது. ஸோ நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு விருந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த கண்ணிலே வந்து என்னோட டேஸ்ட் ஃபீல் பண்ணது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருந்தது. பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உருட்டல் பெரட்டல் அண்ட் கொத்துக்கறி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி. நிறையா பிரியாணிஸ் நம்ம சாப்பிட்ருக்கோம். இந்த பிரியாணி வந்து ரொம்பவே ஒரு யூனிக். பிரியாணியோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொன்னார், ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்ட்டு. செம டேஸ்டியாக இருந்தது. அந்த விஷயம் நான் சொல்லலை, நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணியா நாட்டுக்கோழி பிரியாணியா சிக்கன் பிரியாணின்னு கேட்டிங்கன்னா நான் மட்டன் பிரியாணி சொல்லுவேன். ஏன்னா அதில் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. மற்ற ரெண்டு பிரியாணியுமே நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு கொடுக்குற அந்த எலும்பு குழம்பு பாயா எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் இங்கே ஒரு பார்த்திங்கன்னா அந்த நல்லி எலும்பு குருமா ஒன்று கிடைக்குது, ரொம்ப அட்டகாசமாக இருந்தது, ரொம்பவே யூனிக்காக இருந்தது. கொத்துக்கறி அப்புறம் சிக்கன் 65 ப்ரான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் கடைசியில் குடிக்கிறதுக்கு ஃபீல் சூப்பராக இருந்தது. எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருந்தது. மீன் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்ச ஐட்டம் எல்லாமே சொல்லிட்டேன். சில பேர் மீன் லவர்ஸ் இருப்பீங்க, சில பேர் சிக்கன் லவர்ஸ் இருப்பீங்க, சில பேர் எனக்கு வந்து சுக்கா மாதிரி பிடிக்கிற ஐட்டம்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே எல்லா வேரியன்ட்ஸ்லேயுமே ஐட்டம் இருக்குது. டின்னர் ஐட்டம்ஸ் இன்னொரு டைம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எதுக்கும் கேட்டு வச்சுக்கிட்டேன், ஏன்னா மத்தியானமே வேரியன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ டின்னரில் வேறு என்ன வேரியன்ஸ் கொடுப்பாங்கங்கும் போது இடியாப்பம் கொத்து, நெய் பன் பரோட்டா அண்ட் தம் பரோட்டா. தம் பரோட்டாலே மட்டன் சிக்கனு வேறு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இடியாப்பம் கொத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்கிற ஐட்டம். அண்ட் இவங்க ஸ்டைலில் அந்த ஒரு ராவா மசாலாலாம் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ட்ரீட் உங்களுக்கு காத்திருக்கு. இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பபாய்.